வெல்கம் டு டர்போ டைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டை இன்னும் இறக்கி விட்டாங்க. நைட்டு 30,000 கீழே வந்துருச்சு பிட்காயினு. அதுவாது அவ்வளோதான் வந்திருக்கு. ப்ராடர் மார்க்கெட்டு இன்னும் நிறைய இறக்கி விட்டாங்க. கொஞ்சம் இறங்கினதுக்கு ப்ராடர் மார்க்கெட்டு 10% எல்லாம் நிறைய கிரிப்டோ இறங்கிருச்சு. இது அப்படியே தொடர்ந்து நடக்கும். கொஞ்சம் ஏற்றுவாங்க, அப்புறம் இறக்குவாங்க, நல்ல நியூஸ் விடுவாங்க, ஏறும் இறங்கும். அது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் தான். இந்த மாதிரி ஏறி இறங்குச்சுன்னா திரும்ப ஏறுறதுக்கு 2 நாள் ஆகும். 2 நாள் இந்த இடத்துலையே இருக்கும். அதுதான் பொதுவாக நடக்கிறது. நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காரணங்கள் எதுவும் மார்க்கெட்டில் நியூஸ் எதுவும் இன்னும் வரல. அவங்க வந்து ஏறினதுக்கு இறங்கினதுக்கெல்லாம் யாரும் காரணம் சொல்லணும்னு எந்த விதமான அக்கௌண்டபிலிட்டியும் கிடையாது. அப்புறம் இன்றைக்கி வேறு ஒரு முக்கியமான ஒரு 2 விஷயம் பார்க்கலாம் கிரிப்டோ சம்மந்தப்பட்டு. இந்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரிப்டோ அப்படின்னாலே அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த நியூஸு. அமெரிக்கா தான் எல்லாம், அவங்க கையில் தான் எல்லாமே இருக்குது. அவங்க ஆஃப் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆகிடும். அவங்க ஆன் பண்ணாங்கன்னா தான் ஆன் ஆகும். மெயினாக இந்த கிரிப்டோவில் இப்போ என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு 26 கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு, அவங்க வந்து அப்புறம் அகாடமிஸ்ட்ஸு, அவங்கெல்லாம் கூட்டாக ஒரு சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதி அமெரிக்காவில் முக்கியமான அரசாங்க அதிகாரிகள்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அது வந்து ஃபைனான்சியல் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரிப்டோ டெக்னாலஜி, கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து மக்களை வந்து திசை திருப்புது, மிஸ்லீடிங் கிளைம்ஸ் சொல்லி பிளாக்செயினை பற்றியும் பிளாக்செயின் டெக்னாலஜியை பற்றி ரொம்ப தப்பான தகவல்களை பரப்பி லாபியிங் பண்ணுறாங்க நிறையா அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அதில் யார் இருக்காங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி லெக்சரர், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் இன்ஜினியர், கூகுளி இன்ஜினியர், அவங்களாம் அதில் இருக்கிறாங்க. முக்கியமான சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட்டு. அப்புறம் இவங்க பிளாக்செயின் லாபிக்கு எதிராக, இவங்க ஒரு லாபி, அதுக்கு எதிரான லாபி இவங்க கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிளாக்செயின் டெக்னாலஜி செக்யூர் கிடையாது, செக்யூரிட்டி கிடையாது, இன்வெஸ்டர் சேஃப்டி கிடையாது, அது வந்து டீசென்ட்ரலைஸ்டும் கிடையாது. அவங்க டீசென்ட்ரலைஸ்டுன்னு போய் சொல்கிறாங்க. அப்புறம் பாஸ்வேர்டு தொலைஞ்சி போனால் சேர்த்து வச்ச காசு போச்சு அப்படின்ருக்கிற சிஸ்டம் எப்படி அது சேஃபான சிஸ்டமாக இருக்கும்? அது இன்வெஸ்டரான இன்வெஸ்டருக்கு சேஃப்டியான சிஸ்டம் கிடையாது. அது பாஸ்வேர்டுக்கு தொலைஞ்சி போச்சுன்னா ரெக்கவர் பண்ணவே முடியாது. அப்படி எப்படி ஒரு சேவிங் சிஸ்டம் இருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அந்த லெட்டரில் அவங்க அமெரிக்காவை என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, இந்த கிரிப்டோ ஃபைனான்சியர்ஸு, லாபியிஸ்ட்டு, கிரிப்டோ லாபியிஸ்ட்டு, கிரிப்டோ பூஸ்ட் பண்ணுறவங்க, அவங்கெல்லாம் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு. அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுலாம் முடிவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, கிரிப்டோக்கு சாதகமாக ரெகுலேஷன் எதிர்பார்க்குறாங்க, அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கிரிப்டோ வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியானது, ஃப்ளாடு, அப்புறம் அன்ப்ரூவன் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றாங்க. ரிஸ்க் அதிகம், குறை நிறைய இருக்குது, அப்புறம் நிரூபிக்கப்படாத ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்டோ வந்து அன்யூஸ்வல் அண்டு ஹைலி வொலாடைல் ஸ்பெக்குலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த மாதிரி ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸு நிறைய இருக்குது. அது வந்து பாமர மக்களை டார்கெட் பண்ணுது. ஒன்றுமே தெரியாத அந்த கிரிப்டோ டெக்னாலஜினாலும் என்னென்னு தெரியாது. அதோட ரிஸ்க், அதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அது கஸ்டடியில் ரிஸ்க் இருக்குன்றது கூட தெரியாது. அந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவங்கள டார்கெட் பண்ணுது இந்த கிரிப்டோ சிஸ்டம்ஸு. டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஸ்பெக்குலேட்டிவ் அது இன்ஸ்ட்ருமெண்ட் அதில் நிறையா இருக்குது. ஆனால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் சொல்லி ப்ரொமோட் பண்ணி ரொம்ப மிஸ்லீட் பண்ணுறாங்க மக்களை. அப்புறம் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் கரண்ட்டு, இதெல்லாம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பொய் சொல்லி இது ஒன்றுக்கு பிரயோஜனமில்லாத இதை வச்சு நிறைய மாசிவ் ட்ரெயின் ஆஃப் எனர்ஜி அப்படின்றாங்க. மாசிவ் ட்ரெயின் ஆஃப் எனர்ஜி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கு என்ன அவங்க காரணம் சொல்கிறாங்கன்னா, இவங்க ஃபைனான்சியல் பேங்கிங் சிஸ்டத்தை நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அந்த லாபியிஸ்ட்டுக்கு வந்து ஈல்டு பண்ண வேண்டாம், அவங்க கேட்குற ரெகுலேஷன் அவங்க சொல்கிற மாதிரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தொடர்புடைய இன்னொரு நியூஸ் பார்த்தோம்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஸ்கைபிரிட்ஜ் கேபிட்டல் சிஇஓ, ஸ்கைபிரிட்ஜ் கேபிட்டல்னால் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ரொம்ப காலமாக இருக்கிறது, அவங்க அதோட சிஓ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தார், இப்போ கிரிப்டோ இண்டஸ்ட்ரி போகிறத போக்க பார்த்தோம்னா இன்னும் 2 வருஷத்தில் வர்ற அமெரிக்க ஜனாதிபதி எலெக்ஷனில்
இவங்களே ப்ரமோட் பண்ணுவாங்க, இப்போ மேயரை ப்ரமோட் பண்ணுறாங்க, அப்போ 2 வருஷம் கழித்து வர்ற எலெக்ஷனில் 2 பக்கத்து கேண்டிடேட்ஸும் இவங்க தான் ப்ரமோட் பண்ணுவாங்க, இது வந்து உண்மையாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அது சொல்கிறது விளையாட்டு போல் தெரியுது, ஆனால் யோசித்து பார்த்தோம்னா அது உண்மையாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டோம்னா இப்போ அமெரிக்காவில் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப லாபிங் பண்ணுறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு ஸ்கை பிரிட்ஜ் கேபிட்டல்னால், உலக மக்கள் பணம் பூரா அமெரிக்காவில் வந்து விழுகுது கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில், அந்த பணத்தில் முக்கால்வாசியை கொண்டு வந்து இந்த லாபியிஸ்ட்டை கொண்டு வந்து லா மேக்கர்ஸ்ட்டை கொண்டாந்து அப்படியே வாஷிங்டனில் கொண்டாந்து தள்ளுறாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம நாட்டிலன்னா அரசியல்வாதியோ லா மேக்கர்ஸ் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து கவனிக்கிறது நம்ம நாட்டில் அது குற்றம் லஞ்சம் சொல்லிடலாம், ஆனால் அவங்க நாட்டில் அது சட்டப்படியானது. அமெரிக்காவில் வந்து லாபியிங் அப்படின்றது வந்து சட்டப்பூர்வமானது, இன்க்ளூடிங் பணம் கொடுத்து பார்க்கறது, பணம் கொடுத்து நம்ம காரியம் சாதிச்சுக்கிறதுன்றது சட்டப்பூர்வமானது அமெரிக்காவில் லாபியிங். அதனால் இவங்க ஏகப்பட்ட பணத்தை கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு கொட்டுறாங்க. அவங்க இப்போ இந்த மாதிரி ஜனாதிபதியவேவும் ப்ரோ கிரிப்டோ ப்ரோ பிளாக் செயின் கேண்டிடேட்ஸாக ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ரூல் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.